Hi friends, in the concept of deep learning along with Keras and Tensorflow. First on the table of contents. First on the introduction to deep learning and then difference between machine learning and deep learning. See something about Keras and Tensorflow and then working with neural network. Finally, types of activation function. First on the deep learning. நார்மலாக ஹியூமன் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும். ஹியூமன்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம இப்போ ஒரு வேலை செய்கிறோன்னா எது மூலயமா செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் ஆஃப் நியூரான்ஸ். அதை நியூரான்ஸ் ஆக்டிவேஷனால தான் நம்ம இப்போது இங்கேருந்து நான் அங்கே போகணும் இல்லை இந்த வேலையை செய்யணும். தென் வாட் இஸ் டீப் லேர்னிங்? டீப் லேர்னிங் இஸ் நத்திங் பட் ஏ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை திருப்பி அப்டேட் பண்ணணும், ரிப்ளிகேட் பண்ணும். எதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டீப் நியூரல் நெட்ஒர்க் மூலிமா தான். நம்மளை பிரெயினில் எப்படி நியூரான்ஸ் இருக்குமோ அதேமாதிரி டீப் லேர்னிங்கில் நியூரல் நெட்ஒர்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணதோ அதை அப்படியே திருப்பி பண்ணும். அதுதான் டீப் லேர்னிங். அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். ப்ரீவியஸாகவே நம்ம பிஃபோர் வீடியோஸ் பார்த்துருக்கோம் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ற. இப்போ ரொம்ப ஷார்ட்டாக கிளியராக அப்படியே சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன், கார் இமேஜ். ரெண்டுத்துக்குமே மிஷின் லேர்னிங்கு டீப் லேர்னிங்கு ரெண்டுமே இன்புட் நான் கார் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இன்புட் நான் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் அந்த காரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைனா அதோட ஆட்ரிபியூட்ஸ். சப்போஸ் அந்த காரோட கலர் சொல்லலாம், இல்லை ஷேப் சொல்லலாம், இல்லை வெயிட்டு, இதேமாரி மாடல் என்ன, இதேமாரி சொல்கிறது தான் அதோட ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். நம்மளே சொல்லிவிடுவோம் இந்த கார் இந்த கலரில் இருக்குது, இந்த ஷேப் இருக்குது, இந்த மாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மிஷின் லேர்னிங். இன்புட் ப்ளஸ் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அது காரா இல்லையா அப்படின்ட்டு அது ப்ரிடிக்ட் பண்ணுறது மிஷின் லேர்னிங். அப்போது இன்புட்டும் நம்மளே கொடுத்துருவோம், ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இவ்வளோலாம் இருந்தால் இது கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கொடுத்துருது மிஷின் லேர்னிங். பட் டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்புட் ராவாக கொடுத்துருவோம், இதுதான் கார் இமேஜ் அப்படியே கொடுத்துருவோம். அது ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம், இன்புட் மட்டும்தான் கொடுத்துரும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லேர்ன் பண்ணும் இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணி அது வெதர் இட் இஸ் எ கார் ஆர் நாட் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுறது டீப் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கில் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஹியூமன்ஸாக கொடுப்போம், பட் டீப் லேர்னிங்கில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இதுதான் மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டீப் லேர்னிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்லேப், பைத்தான், அனகொண்டா நேவிகேட்டர் அண்ட் பைச்சம். அதுக்கப்புறம் பைத்தான் யூஸ் பண்ணி என்னென்ன பேக்கேஜ்லாம் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பைடார்ச், கெராஸ், அலெக்ஸ் நெட், ஓப்பன் சிவி அண்ட் தென் டென்சர்ஃப்ளோ. இவ்வளோ பேக்கேஜஸ்லாம் இருந்தாலும் மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் ட்ரெண்டிங் எஃபிஷியன்ட் பேக்கேஜ் எது நம்ம யூஸ் பண்ணுவோம் டீப் லேர்னிங் அப்படின்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா கெராஸும் டென்சர்ஃப்ளோவும் தான். பிகாஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதனால இந்த ரெண்டு பேக்கேஜஸ் தான் டீப் லேர்னிங் கான்செப்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டென்சர்ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டென்சர்ஃப்ளோ இஸ் நத்திங் பட் ஏ டீப் லேர்னிங் லைப்ரரி தான். இது யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். இது எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை டீல் பண்ணோன்னா போத் இமேஜும் சரி, இல்லை வேறு எனி டைப் நியூமரிக்கலாவோ வேறு என்ன இன்புட் நீங்கள் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. சப்போஸ் இமேஜ் பிக்சலில் நீங்கள் இப்போ 28x28 பிக்சல் ஒரு இமேஜ் கொடுத்தேன், அந்த டேட்டாவும் இது ப்ராசஸ் பண்ணும். அதேமாதிரி இப்போ நியூமரிக்கல் வேல்யூ வேறு ஏதாச்சும் நான் கொடுத்தாலும் அது இது ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போது இன்புட் என்ன டைப்பில் வேணாலும் இது இருக்கலாம். டீல்ஸ் வித் டென்சர்ஃப்ளோன்னு பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி மல்டி டைமென்ஷனல் அரே ஆப்ஜெக்ட் தான் டீல் பண்ணும். அண்ட் தென் இது ஒரு கம்ப்யூட்டேஷனல் கிராஃப் ஜென்ரேட் பண்ணும். தட் மீன்ஸ் ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் ஒரு கிராஃப் காமிக்கும் பேஸ்ட் ஆன் என்ன ஆல்கரிதம் யூஸ் பண்ணி, லீனியர் ரெக்ரெஷன் ஆர் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் 0, 1 ஏதர் வேல்யூ 0 இல்லை 1 அப்படின்ட்டு உங்களுக்கு கடைசியாக கம்ப்யூட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த லாங்குவேஜில் டெவலப் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா C++. ஸோ டென்சர்ஃப்ளோ ரொம்ப ஃபாஸ்ட்டு. இப்போ நான் டென்சர்ஃப்ளோ ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போத் சிபியூலையும் சரி ஆர் ஜிபியூலையும் சரி நம்ம ரன் பண்ணலாம். இதே நம்மளோட ப்ராசஸரை கொடுத்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் டென்சர்ஃப்ளோ சிபியூ ஆர் பிப் இன்ஸ்டால் டென்சர்ஃப்ளோ ஜிபியூ. தட்ஸ் ஆல் அபவுட் டென்சர்ஃப்ளோ. ஜஸ்ட் ஒரு ஓவர் லுக் பார்த்தோம் டென்சர்ஃப்ளோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட என்ன டென்சர்ஃப்ளோ பேக்கேஜ் இருக்குது நம்மக்கிட்ட.
ஆனா நம்மளுக்கு வந்து இது அப்படியே ரன் பண்ண முடியாது. டீப் லேர்னிங் ஒரு நியூரல் நெட்ஒர்க் பில்ட் பண்ணணும், அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஏபிஐ தேவை, ஒரு நியூரல் நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஜஸ்ட் அந்த டென்சார்ஃப்ளோ பேக்கேஜை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ வி நீட் கெராஸ். கெராஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூரல் நெட்ஒர்க் லைப்ரரி. இதுவே டென்சார்ஃப்ளோ வந்து டீப் லேர்னிங் லைப்ரரி. கெராஸ் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணக்கூடிய லைப்ரரி. இது எந்த லாங்குவேஜில் டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். அப்போது கெராஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ. இது வந்து வந்து எந்த லெவலில் இருக்கும்னா டாப் லெவலில் இருக்கும். டென்சார்ஃப்ளோ வந்து பேக் எண்டில் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டுத்தையும் வச்சு, தட் மீன்ஸ் டென்சார் ஃப்ளோவும் கெராஸும் வச்சு நம்ம பில்ட் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் நியூரல் நெட்ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அல்காரிதம் டெவலப் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெராஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு அதர் லைப்ரரிஸ். ஸோ வி ஆர் யூஸிங் கெராஸ் அலாங் வித் டென்சார் ஃப்ளோ இன் டீப் லேர்னிங். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒர்க்கிங் ஆஃப் நியூரல் நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கெராஸும் டென்சர்ஃப்ளோ வச்சு நம்ம நியூரல் நெட்ஒர்க் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நியூரல் நெட்ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நியூரல் நெட்ஒர்க்கில் வந்து இன்புட் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் X1, X2, X3 ஒரு மூணு இன்புட் நான் எடுத்துக்கிறேன். அந்த இன்புட்டை வந்து ஒரு இன்புட்டும் வந்து அடுத்தது வந்து ஒரு நியூரான்ஸுக்கு நான் பாஸ் பண்ணுவேன். ஒரு இன்புட்டுக்கும் ஒரு அதுக்கு ஈக்குவலாக ஒரு நியூரான்ஸ் ரவுண்ட் ரவுண்டாக இருப்பாங்க, அதை வந்து நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இன்புட்டுக்கும் ஒரு வெயிட் இருக்கும். X1 ஒரு வெயிட் இருக்கும், X2 ஒரு வெயிட் இருக்கும், X3 ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அந்த வெயிட் எல்லாமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூரான்ஸ் கொடுத்துருவேன். அதேமாதிரி ஒரு ஒரு இன்புட்டும் வந்து எல்லா நியூரான்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். X1 வந்து ஃபர்ஸ்ட் நியூரான்ஸ், செகண்ட், தேர்ட், அதேமாதிரி டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு ஒரு நியூரான்ஸ் கூடயும் எல்லா இன்புட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து இந்த நியூரான்ஸ் பாஸ் பண்ணுறோம் அந்த வெயிட்டை, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இடன் லேயர் 1. அந்த வெயிட்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு இடன் லேயருக்கு பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு திருப்பியும் அந்த வெயிட்ஸ் வந்து அடுத்த லேயருக்கு பாஸ் பண்ணுவோம். அது வந்து இடன் லேயர் 2. தட் மீன்ஸ் அந்த வெயிட்டெல்லாம் வந்து நியூ நியூரான்ஸுக்கு கொடுப்போம். எதுக்கு கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நியூரான்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கு வந்து சம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணிவிடுவோம். சப்போஸ் நான் இன்புட் வந்து ஒரு கார் கொடுத்தோன்னா, ஃபைனலாக வந்து அது காரா இல்லையா, கார் இட் இஸ் அ கார் ஆர் நாட் ஏ கார் அப்படின்னு வந்து அது அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை பொறுத்து நம்மளுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிங்கிள் நியூரான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஈஸியாக புரியும். அது இந்த இமேஜ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நார்மலாக வந்து அதே தான் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் X1, X2, X3 ஒரு மூணு இன்புட்டு, அதுக்கு ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டோம். அந்த வெயிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சம் பண்ணுவோம், அதான் சம்மேஷன் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து சம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவோம். அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ணும் 0 or 1. தட் மீன்ஸ் இட் இஸ் எ கார் ஆர் நாட் எ கார் அப்படின்ட்டு இன்புட் வந்து நான் இமேஜ் கார் கொடுத்தேன்னா. இப்போ வந்து types of activation function அது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, சிக்மாய்ட் ஆர் லாஜிஸ்டிக் டேன் ரீலூப். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் எடுத்துக்கிறேன், அந்த X1, X2, X3 அதுக்கு அந்த டயக்ராமில் பார்த்துங்க ரிலேட்டட் அதோட வெயிட்ஸை வந்து சம்மேஷன் சம் பண்ணுறேன். சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு பிளாங்காக ரவுண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ, வெதர் வி யூஸ் சிக்மாய்ட் ஆர் லாஜிஸ்டிக் இல்லை டேன் ரிலூ, என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுமோ அது அந்த இடத்துல போட்டுரும். அதுதான் வந்து அந்த இடத்துல பிளாங்காக ரவுண்ட் மட்டும் இருக்குது, மேலே டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வரும். இதுதான் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு நியூரல் நெட்ஒர்க்கோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, இன்புட் இருக்கும், இடன் லேயர் 1 அண்ட் தென் இடன் லேயர் 2, ஃபைனலாக அது அவுட்புட் கொடுக்குது அப்படின்ட்டு நார்மலாக இருக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சர். இது டீப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்புட் இருக்கும், அதுக்கு ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸ் இருக்கும், அந்த வெயிட்ஸ் எல்லாமே பார்த்து சம்மேஷன் பண்ணுவோம், சம் பண்ணுவோம், அண்ட் தென் ஃபைனலி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி கெஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து அந்த நியூரல் நெட்ஒர்க்கோட ஃபுல் ஃபங்க்ஷன். அண்ட் தென் இப்போ வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்களே அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்மாய்டோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிக்மாய்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 0 to 1 அதுக்கு பிட்வீனில் லைஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து என்னது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனால என்னது ஒரு கிராஃப் பேஸில் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். சிக்மாய்டு வந்து எஸ் ஷேப்டு கோ கொடுக்கும். அதேமாதிரி இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம், நிறையா கிளியராக இருக்காது, கொஞ்சம் வேனிஷ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து
சிக்மாய்டோட டிஸ்அட்வான்டேஜ். சிக்மாய்டோட இன்னொரு பேர் தான் வந்து லாஜிஸ்டிக். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலு. இதுதான் வந்து இப்போ காமனாக டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்கில் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ரிலு தான். இது வந்து மற்றது கம்பேர் பண்ணும்போது 6 times இம்ப்ரூவ் ஆகி இது டெவலப் பண்ணியிருப்பாங்க. மற்றது கம்பேர் பண்ணணும்னா என்னது, டேன் ஃபங்க்ஷனோ இல்லை சிக்மாடோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது 6 times அதோட பெட்டராக இருக்கும். அதேமாதிரி இதில் வேனிஷிங் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அந்த நெட்ஒர்க் வந்து பிரேக் ஆகிடும், தட் மீன்ஸ் ஃப்ராகிள் ஆகிடுச்சுன்னா அந்த நெட்ஒர்க் வந்து நம்மளால் திரும்பியும் வந்து பழையபடி இருக்கிற ஸ்டேஜை வந்து நம்மளால் ரீபில்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து இதோட ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து டீப் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.